இன்னைக்கான நம்மளோட டாபிக் வந்து ஒரு இன்ஃபர்மேட்டிவான டாப்பிக்காக மட்டும் இல்லாமல் ஒரு இம்பார்ட்டண்டான டாப்பிக்காகவும் இருக்க போகுது. ஸோ இன்னைக்கான நம்மளுடைய டாபிக் வந்து எஜுகேஷன் லோன்ஸை பற்றி தான். எவ்வளவோ ஸ்டூடெண்ட்ஸ் படிக்க ஆர்வம் இருந்தும் பட் அவங்களால அந்த எஜுகேஷனுக்கு அஃபோர்ட் பண்ண முடியாமல் அவங்கவுங்களுடைய படிப்பை ட்ராப் பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்காக நம்மளுடைய கவர்மெண்ட் வந்து எவ்வளவோ ஸ்கீம்ஸ் கொண்டு வந்திருக்கு. ஸோ இந்த ஸ்கீம்ஸும் அண்ட் இந்த ப்ராசஸ் ஆஃப் எஜுகேஷன் லோன்ஸை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பர்டிகுலராக எஜுகேஷன் லோனுக்காக நம்ம இந்தியன் கவர்மெண்ட் வந்து CELAF அப்படின்ற ஒரு பர்டிகுலர் காமன் ஃபார்மை வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. இந்த காமன் ஃபார்மை எந்த பேங்க்லையும் எடுத்துகிட்டு போய் நம்மளுக்காக எஜுகேஷன் லோனை அப்ரூவ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த CELAF வந்து ஐபிஐ அதாவது இந்தியன் பேங்க் அசோசியேஷனால் ப்ரிஸ்கிரைப் பண்ணப்பட்ட ஒரு ஃபார்ம். இதில் இன்னும் ஈஸி வேயாக ஒரு பர்டிகுலர் ஸ்டூடெண்ட் சேம் டைமில் மூணு பேங்க்கில் இதை அப்ளை பண்ணலாம் வித் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். தென் இந்த எஜுகேஷன் லோனை அப்ளை பண்ணுறதுக்கு நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி அந்த பர்டிகுலர் ஃபார்மை ஃபில் பண்ணி அந்த ரெஸ்பெக்டிவான பேங்க்கில் போய் அப்ளை பண்ணாவே நம்மளுக்கு அப்ரூவ் ஆகிடும். ஸோ அந்த பர்டிகுலர் ஃபார்மில் வந்து ஒரு ஜென்ரலான க்வெஸ்சன்ஸ் தான் கேட்டிருப்பாங்க, லைக் நேம், மொபைல் நம்பர் அண்ட் இமெயில் அட்ரஸ் அண்ட் எந்த மாதிரியான ஸ்கீமில் வந்து நீங்கள் வந்து லோன் அப்ளை பண்ண போகிறீங்க அண்ட் அந்த பர்டிகுலர் டீட்டெயில்ஸ் மட்டும் தான் கொடுத்துருக்கோம். அண்ட் அனதர் இம்பார்ட்டண்டான ஃபேக்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது மாதிரி பர்டிகுலராக எஜுகேஷன் லோன்ஸுக்கு தரக்கூடிய இன்ட்ரெஸ்ட் ரேட்டோட டேக்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக டிடக்டபிள் அண்டர் செக்ஷன் 80E ஆஃப் இன்கம் டேக்ஸ் ஆக்ட். இஃப் இன் கேஸ் அந்த ஸ்டூடெண்ட்டால் அந்த பர்டிகுலர் டேட்டுக்குள்ளே அவங்க வாங்கின அந்த கம்ப்ளீட் லோனை வந்து கட்ட முடியலனா கூட அவங்களுக்கு ஒரு சம் அமௌண்ட் ஆஃப் டேட் ஆஃப் எக்ஸ்டென்ஷன் வந்து தரப்படும். அந்த பர்டிகுலர் ஸ்டூடெண்ட்டால் அந்த பர்டிகுலர் அமௌண்ட் ஆஃப் லோனை கட்ட முடியலங்கிற பட்சத்தில் அவங்களுக்கு கேரண்டி கொடுத்துருக்க அவங்க கேரண்டார்கிட்ட இருந்து அந்த லோன் அமௌண்ட்டை அக்வயர் பண்ணிப்பாங்க. அதுவும் இல்லைன்னா அந்த ஸ்டூடெண்ட்டோடைய ப்ராப்பர்ட்டிஸ்லேருந்து அந்த லோன் அமௌண்ட்டை அக்வயர் பண்ணிப்பாங்க. எஜுகேஷனல் லோன் வந்து நம்மளுக்கு எவ்வளவோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கு, இருந்தாலும் இதுலேயும் சில ட்ராபேக்ஸ் உண்டு. ஃபர்ஸ்ட்லி என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ப்ராசஸ்ஸே வந்து ஒரு 90 days ஆஃப் ப்ராசஸ். நம்ம அப்ளை பண்ணுறது எவ்வளோ ஈஸியாக இருந்தாலுமே கூட இதில் நிறைய என்கொயரிஸ் போய் கிட்டத்தட்ட 90 days அப்புறமா தான் நம்மளுக்கு லோன் கிடைக்குமா கிடைக்காதாங்கிற அந்த ஃபுல் டீட்டெயிலே கிடைக்கும். தென் இதில் பார்த்தீங்கன்னா எஜுகேஷனல் லோன்ஸுக்கு இருக்கிற இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து ஒரு ஃப்ளோட்டிங் ரேட்டாக தான் இருக்குது. ஸோ இதில் இருக்கிற வேரியபிள் இண்டெக்ஸ் வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லை, இந்த என்ன தான் நம்மளுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் இருக்க டேக்ஸ் வந்து டிடக்டபிளாக இருந்தாலுமே கூட பட் இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து ஒவ்வொரு பேங்க்குக்கும் வித்தியாசப்படும். அண்ட் தென் இதில் வந்து பர்டிகுலராக கேரண்டார் இல்லாமல் நம்ம எவ்வளோ லோன் வாங்க முடியும்னா 4 lakhs மட்டும்தான் வாங்க முடியும். அபவ் 4 lakhs நம்மளுக்கு வந்து எஜுகேஷனல் லோன் வேணும்னா கண்டிப்பாக நம்மளுக்கு ஒரு கேரண்டார் இருந்தே ஆகணும் இந்த எஜுகேஷனல் லோனில். ஸோ இந்த வீடியோ மூலமாக எஜுகேஷனல் லோன் வந்து எந்த மாதிரியான ஒரு ப்ராசஸுங்கிறது உங்களுக்கு ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.